ஸோ வணக்கம் மச்சன் சன் மச்சன் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் கிரேட். ஸோ இன்றைக்கி நான் என்ன ஒரு வீடியோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவே ஒரு வீடியோ தான். ஐ மீன் இந்த வீடியோக்குள்ளே ஒரு வீடியோ இருக்குது. ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, என்கிட்ட கொஞ்சம் நிறைய லவ் இருக்குது. ஸோ அந்த லவ்வெல்லாம் கொஞ்சம் பேர்த்துக்கு கொடுக்கலாம், ஐ மீன் ஸ்ப்ரெட் லவ் பண்ணலாம். நீங்கள் டீப் சி ஐ மீன் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஸோ ஸ்ப்ரெட் லவ் அப்படின்ட்டு. ஸோ வந்து இப்போலாம் இன்ஸ்டாவில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் லவ் தானே, நல்ல வியூஸ் நல்ல எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறது ஸ்ப்ரெட் வியூ, ஐ மீன் ஸ்ப்ரெட் லவ் தான். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் லவ்னால் பொண்ணுங்கிட்ட போய் ஸ்ப்ரெட் லவ்லாம் கிடையாது. ஸோ அந்தளவுக்குலாம் நமக்கு திறமை கிடையாது. ஸோ வந்து நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி தான் நான் சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட் லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வந்து இந்த ஸ்ப்ரெட் லவ் ஸ்ப்ரெட் லவ்ங்கிறேன், ஸ்ப்ரெட் லவ் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த பசங்கள்கிட்ட போயிட்டு இந்த ட்ராவல் பண்ணி முறுக்கு, என்னோடய லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து அதுலேயே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அந்த ஏரியா பசங்களை பிடிச்சி ஸ்ப்ரெட் லவ் பண்ணிட்டுருந்தேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் எடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அந்த வீடியோ வேறு லெவல் ட்ரெண்டு, இந்த நிறைய இடத்துல ஐ மீன் அதே அந்த கண்டென்ட்டில் இருக்கிற நிறைய வீடியோ ட்ரெண்டு. ஸோ வந்து ஏன் நம்மளும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் வந்து வைட்டிக்காக பண்ணலை, இந்த வீடியோக்குள்ள வீடியோன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து நான் வந்து இன்ஸ்டால் எடுத்துகிட்டு போடுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ வந்து இப்போ என் மைய கருத்து என்னென்னா, நம்ம வந்து ஐ மீன் என்னோடய ஏரியாவிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்கோம். ஸோ வந்து ரேண்டமாக பசங்கக்கிட்ட போயிட்டு நம்ம லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணலான் இருக்கோம். ஸோ வந்து அவங்ககிட்ட இந்த மாதிரி போயிட்டு பண்ணு ட்ராவல் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களோட ரியாக்ஷன்லாம் எடுத்து போடுறதா இந்த வீடியோ. ஸோ வந்து மேக்ஸிமம் ஃபன்னாக கொண்டு போய் ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, முதல்ல வலையை வீசுவோம், பசங்களை பிடிப்போம். முதல்ல வலையை வீசி மீனை பிடிப்போம். வந்து ரேண்டமாக தான், ரேண்டமாக யாசிக்கினாலும் கேட்க வேண்டியதுதான். ஸோ வந்து திரும்பி போவோம், ஏன்னா இங்கேருந்து இப்போ நான் நின்ன இடத்துல முன்னாடி போனோம்னா ஹைவேஸ் தான், யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து இங்கேருந்து இங்கே போனால் தான் ஒரு வில்லேஜ், ஐ மீன் வில்லேஜ் இந்த சென்ஸ் கொஞ்சம் பசங்கள்லாம் விளாண்டுட்டுருப்பாங்க. ஸோ வந்து அதனால தான் இப்படி போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். பசங்களை தான் எய்ம் பண்ணுறேன், பொண்ணுங்களை கிடையாது. ஸோ வந்து பசங்க எங்கேயுமே காணோம், இந்த ரோட்டில் எங்கேயும் காணோம், லெஃப்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். நேராக போனால் லெஃப்டில் போவோம். என்னங்க யாரையுமே காணோம், ரெண்டு பசங்க நடந்து போறாடுங்க, கிடைச்சாடுங்கடா. ஏ தம்பிங்களா, என்னடா பண்றீங்க? பிரியா? பிரியா? ஆமா. டேய் நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும்டா. என்ன தெரியுமா பண்ணணும்? நான் இப்போ வந்தேன்ல, அதே மாதிரி நான் திரும்பி வருவேன். திரும்பி வந்து இதே மாதிரி நீங்கள் நடந்து போயிடும், சரியா? நீங்கள் நடந்து போகும்போது நான் திரும்பி வந்துட்டு நான் வந்து இதே த்ராட்டில் பண்ணு முறுக்கும்பேன், பண்ணணும் பண்ணுவியா? பண்ணுறேண்ணா. மிட்டாய் மட்டும் வாங்கி கொடுங்க. முட்டாயா? முட்டாய் தானே வேணும், நான் வாங்கி தரேன். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பாலம் இருக்குதுல்ல, எங்கேயும் போயிருங்க, அங்கேயே இருங்க, நான் சாக்லேட் வாங்கி திரும்பி வரேன், சரியா? நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, நான் வருவேன், வந்துட்டு இந்த இங்கே வாங்கி த்ராட்டில் முறுக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சிரிக்கணும், உங்களுக்கு என்ன ரியாக்ஷனோ சிரிக்கணும், சரியா? சரி, நான் சாக்லேட் வாங்கிட்டு வரேன், அப்படி அங்கே போயிருங்க, வந்துடுறேன். எங்கேயும் வந்துடுறேன், எங்கேயும் வந்துடுறேன். ஸோ கைஸ், நமக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பசங்க கிடச்சிருக்காளுங்க, வாங்க போய் சாக்லேட் வாங்கிட்டு வருவோம். ஸோ முதல்ல போய் அந்த பசங்க கேட்ட சாக்லேட்டை வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ வி காட் இட், இது அந்த பசங்களுக்கு கொடுக்கலாம். ஏண்டா நான் சொன்னேன் அங்கேயே உட்காந்துருப்பீங்களா? வேலை வேலை வேலையே இல்லையாடா உங்களுக்கு? இல்லைங்கண்ணா, வீ சும்மா வர விளையாடக்கு வந்தோம். என்ன ஒன்று வேணுமா ரெண்டு வேணுமா? கொடுங்க ரெண்டு. சரி, இந்த ரெண்டு, சரியா? நீ கேட்ட சாக்லேட் கொடுத்து நான் சொன்ன மாதிரி சொல்லணும், சரியா? நான் அங்கேருந்து வரேன், சரியா? நீங்கள் இங்கே, ஐ மீன் அதான், நீங்கள் அங்கே இருங்க, சரியா? நான் அங்கேருந்து வரேன். ஆ, ஏ கட்டாக பண்ணிடுவீங்கல்ல.
பார்க்குறேன் வீடியோ எடுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஐயோ ஐயோ, பார்க்குறவங்களுக்கு சும்மா பார்த்துட்டு போனால் போதும், பட் ஆனால் எடுக்கிற எங்களுக்கு தான் ஐயா தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. அப்போ இந்த வீடியோவுக்கு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண மணிங்கிறது பார்த்தீங்கன்னா 10 ரூபாய், 10 ரூபீஸ் இந்த வீடியோக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எங்கடா போனோம், இங்க இருக்கானுங்களா? நல்லா வாயில வாழைப்பழத்தை உரிச்சு வாயில கொடுத்துட்டானுங்க. ஏண்டா நான் சொன்னேன் அங்கேயே உட்காந்துருக்கீங்களா? வேலை வேலையே இல்லையாடா உங்களுக்கு. 10 ரூபா நஷ்டம், கண்டென்ட்டும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ரொம்ப சேட் லைஃப் கோய்ஸ். எங்கேயும் முடிஞ்சிட்டு இருக்கானுங்களா? சே, ஃபஸ்ட்டு ஒன்னே உங்கி இங்கெல்லாம் இல்லை அவனுங்க. நல்லா வாழைப்படத்தை உடிச்சு வாழை விட்டானுங்கம்மா. சே, ஒரு ஃப்ளோவில் வந்தேன் வீடியோ எடுக்கலான்ட்டு. போங்கடா, ஸ்ப்ரெட் லவுன்னு பொண்ணுங்கிட்ட போனால் பொண்ணுங்களும் ஏமாத்துறாங்க, ஸ்ப்ரெட் லவுன்ட்டு பசங்கள்கிட்ட வந்தால் பசங்களும் சின்ன பசங்களும் ஏமாத்துறாங்க. வாழ்க்கையே ஒரு நாடகமாக இருக்குது ரசை. ஸோ கைஸ், அவுட்ரோலாம் நான் கொடுக்கறதில்ல, இந்த வீடியோ நான் இப்படியே போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ வந்து சக்க வேஸ்ட் சி ஐ மீன் சக்க டெஸ்க், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எங்கேயுமே பண்ணதில்லைன்னு பண்ணேன். பட் ஆனால் நல்லா வாயில் கொடுத்துட்டாங்க பசங்க. 10 ரூபா பிக்கலே, 10 ரூபா போச்சே.